ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி டிஜிட்டல் பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிசைன் ஏ டிஜிட்டல் பட்டர்வர்த் ஃபில்டர் சாட்டிஸ்ஃபைங் தி கன்ஸ்டைன்ஸ் 0.707 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 for 0 less than or equal to omega less than or equal to pi by 2. Modulus of h of e power j omega less than or equal to 0.2 for 3 pi by 4 less than or equal to omega less than or equal to pi. With t is equal to 1 second using impulse invariance. So, இது வந்து உங்களுக்கு வந்து 16 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 13 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா பாஸ் பேண்டும் இருக்கும் ஸ்டாப் பேண்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டேட்டா எடுத்துக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், பாஸ் பேண்டு ஸ்டாப் பேண்டு. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பேண்டோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதில் இருந்து ஸ்டாப் பேண்டோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாஸ் பேண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+ ε² இஸ் ஈக்குவல் டு 0.707. ஸ்டாப் பேண்ட்லேருந்து 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+λ² இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போ பாஸ் பேண்ட்லேருந்து எப்சிலானோட வால்யூவும் ஸ்டாப் பேண்டில் இருந்து லாம்டாவோட வால்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? ஏன் மேடம் நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாம்டாவோட வால்யூவும் எப்சிலானோட வால்யூவும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் நம்பர் 1லேயே லாம்டாவோட வால்யூவும் எப்சிலானோட வால்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+ε² இஸ் ஈக்குவல் டு 0.707. இந்த 0.707 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இதை இந்த பக்கம் ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 divided by 0.707 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+ε². இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்படி ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, ஸோ 1 divided by 0.707 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற 1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன்னா -1 ஆயிரும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எப்சிலான் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதிலிருந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், எப்சிலானோட வால்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எப்சிலானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பராமீட்டர் ஸ்பெசிஃபை அலவபிள் பாஸ் பேண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டாவோட வால்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+λ² இஸ் ஈக்குவல் டு 0.2. இதை அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த வால்யூஸ் ரெண்டுமே நமக்கு இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.2 கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+λ². ஸோ இதில் இருந்து மறுபடியும் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா -1 ஆயிரும். ஸோ இதிலிருந்து லாம்டா ஸ்கொயர் வந்து 24. ஸோ லாம்டாஸ் ஈக்குவல் டு 4.898 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாம்டாங்கிறது பராமீட்டர் ஸ்பெசிஃபையிங் அலவபிள் ஸ்டாப் பேண்ட். ஸோ லாம்டாவோட வால்யூவும் தெரிஞ்சிருச்சு, எப்சிலானோட வால்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 2ல வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில டேட்டா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒமேகா. ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஓம் இன்டு டி. ஓம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் அனலாக் ஃபில்டர், டீங்கிறது வந்து டைம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து டீயோட வால்யூ 1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இதில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஓம் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் டீயோட வால்யூ 1ங்கிறதுனால. சரியா? ஸோ இதில் இருந்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒமேகா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓம் எஸ்,
ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு ஓம் பி. ஏன்னா டீயோட வால்யூ நமக்கு வந்து என்ன ஆயிருச்சு, ஒன்னு ஆயிருச்சு, கரெக்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த டேட்டாலிருந்து ஓம் பியோட வால்யூ, ஸோ ஓம் பிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ் பேண்டு. ஸோ பாஸ் பேண்டோட வால்யூ 5/2, அதே மாதிரி ஸ்டாப் பேண்டோட வால்யூ 3π/4. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கிற இந்த டேட்டாலிருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லாக் லாம்டா டிவைடட் பை எப்சிலான் டிவைடட் பை லாக் ஆஃப் ஓம்எஸ் டிவைடட் பை ஓம்பி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லாம்டாவும் எப்சிலானும் கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு ஓம்எஸோட வால்யூ ஓம்பியோட வால்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இதோட வால்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்னோட வால்யூ நமக்கு என்ன வருது பாருங்கள், என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3.920 வருது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா அடுத்த ஹையஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் நமக்கு என்ன, 4. அப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 3, தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபோர்த் ஆர்டர். மேடம் ஏன் மேடம் நீங்கள் இங்கே வந்து ஃபோர்த் ஆர்டர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராப்ளமில் கிடைக்கிற ஆர்டர் என்ன, ஃபோர்த் ஆர்டர். அப்போ அந்த ஃபோர்த் ஆர்டருக்கு வந்து நார்மலைஸ்டு பட்டர்வர்த் ஃபில்டரில் அந்த டினாமினேட்டட் டேர்ம் என்ன வருமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஜென்ரலைஸ்டு வால்யூ, இதை வந்து நீங்கள் வந்து வேறு ஆப்ஷனே இருக்காது. செகண்ட் ஆர்டருக்கு என்ன நார்மலைஸ்டு பட்டர்வர்த் ஃபில்டர் எக்ஸ்ப்ரெஷனு, தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டர் அந்த மாதிரி இந்த ஆர்டருக்கு உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியணும், ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ. சரியா, இப்போ ஃபோர்த் ஆர்டருங்கிறதுனால ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s²+0.76537 × s+1 × s²+1.8477 s+1. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபோர்த் ஆர்டர் நார்மலைஸ்டு ஃபில்டர். ஓகேவா, இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனலாக் ஃபில்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனலாக் ஃபில்டரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஸை நம்ம வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ் டிவைடட் பை ஓம்சின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஓகேவா, அப்போ இதில் நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓம்சியோட வால்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓம்சிங்கிறது என்ன உங்களுக்கு, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, அப்போ அந்த ஓம்சியை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா, ஓம்பி டிவைடட் பை எப்சிலான் பவர் 1/n. ஓம்பியோட வால்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5/2, எப்சிலோனோட வால்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1, என்னங்கிறது 4. ஸோ இதை போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஓம்சியோட வால்யூ நமக்கு எவ்வளோ வருது, 1.57 வருது. ஓகேவா, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், எஸ்ஸை வந்து எஸ் டிவைடட் பை ஓம்சின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எந்த ஈக்குவேஷனில், ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவேஷனை. சரியா, ஹெச் ஆஃப் எஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும், எஸ் டிவைடட் பை 1.57, ஏன்னா ஓம்சியோட வேல்யூ 1.57 போடணும். சரியா, இங்கே எஸ் ஸ்கொயருங்கிறதுனால எஸ் டிவைடட் பை 1.57 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.76537 இன்டு எஸ்ங்கிற இடத்துல எஸ் டிவைடட் பை 1.57 ப்ளஸ் 1 இன்டு மறுபடியும் எஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதனால் எஸ் டிவைடட் பை 1.57 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1.8477 இன்டு எஸ் பை 1.57 ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் யுவர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனலாக் ஃபில்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும். சரியா, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுங்கிறதுனால இதுக்கு ரூட்ஸை கண்டுபிடிங்க, அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ரூட்ஸை கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா, எஸ் ப்ளஸ் 0.6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.450 இன்டு ஜே. ஸோ இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ எஸ் ப்ளஸ் 1.50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6 ஜேன்னு வருது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் வேல்யூ ஒரு ரூட்டு, மைனஸ் வேல்யூ ஒரு ரூட். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் வேல்யூ ஒரு ரூட்டு, மைனஸ் வேல்யூ ஒரு ரூட். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 4 ரூட்ஸ் இருக்கும். சரியா, அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 4.50 ஜேன்னு எழுதிட்டு, அடுத்தது மைனஸ் 4.50 ஜே. அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் 0.6 ஜே, அடுத்தது மைனஸ் 0.6 ஜே. ஓகேவா, ஸோ 0.6008க்கு நான் ஷார்ட்டாக 0.6 சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா,
ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணணும். அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. அதனால் இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஏ காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். இந்த இது மட்டும்தான், இமேஜினரி பார்ட் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஏ டிவைடட் பை திஸ் டினாமினேட்டட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம். அதே மாதிரி ப்ளஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட், இல்லை ஏ ஸ்டார் டிவைடட் பை இந்த டேர்ம். அதே மாதிரி இதை வந்து பின்னு எடுத்திருக்கோம், இதை பி ஸ்டார்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணி ஏ ஸ்டார் பி பி ஸ்டாரோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ ஹெச்ஏ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுதான் நமக்கு வருது. இது வந்து ஏவோட வேல்யூ, இது வந்து ஏ ஸ்டாரோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது பி ஸ்டாரோட வேல்யூ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்மை ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எஸ் மைனஸ் ஆஃப். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த டேர்மை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பி எடுத்திருக்கேன், அடுத்து ஏ எழுதியிருக்கேன். பாருங்கள், எஸ் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த டேர்ம் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம், எஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பாயிண்ட்ஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த டேர்ம். சிமிலர்லி இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு 1.45. அவ்வளோதான், ஜஸ்ட் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஜிட்டல் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆஃப்டர் கால்குலேட்டிங் ஏ ஸ்டார் பி பி ஸ்டார். ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டரானு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஹெச் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து என்ன ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சம்மேஷன் கேஸ் ஈக்குவல் டு 1 to n சிகே டிவைடட் பை 1 - e power pk இன்டு டி இன்டு இசட் பவர் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து டீயோட வேல்யூ 1ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம கன்ஸ்டர் பண்ணுறதில்ல, சரியா? 1 அப்படியே விட்டுருவோம். ஓகே, இப்போ சிகேங்கிறது என்ன அப்படின்னா, கேவோட வேல்யூ நமக்கு வந்து 1 to n. இப்போ நமக்கு வந்து எத்தனை ரூட்ஸ் இருக்கு, 4 இருக்கு, கரெக்டா? அப்போ 1 to 3 வரைக்கும் வரும். அப்போ C1, C2, C3 வரைக்கும் நமக்கு போகும். ஏன்னா நமக்கு எத்தனை இங்கே இருக்கு பாருங்க, 4 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ இது C1, C2, C3, C4, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டிவைடட் பை e power pk. ஸோ பிகேங்கிறது இந்த போல்ஸ், இந்த வேல்யூஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இ பவரை நம்ம வந்து பிரித்து எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், -1.45 மைனஸ் ஜே இன்ட்டு 0.6. இதை வந்து நம்ம இ பவர் மைனஸ் ஆஃப் 1.45 ப்ளஸ் ஜே 0.6 எழுதுவோம். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே வந்து ஸ்ப்ரிட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இ பவர் -1.45 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே 0.6. அதே மாதிரி இங்கேயும் இ பவர் -1.45 இன்ட்டு இ பவர் ஜே 0.6. சிமிலர்லி இங்கே வந்து இ பவர் -0.6 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே 1.45. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் வரும், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை மினிமைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஹெச் ஆஃப் இசட்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் பவர் -1 - -2 அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா, இது ஒரு பேஜ் ஆகும். ஸோ அதனால் இது எப்படி பண்ணணுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இ பவர் -1.45 இது கூட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. சிமிலர்லி இ பவர் -0.6 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இ பவர் -j.6 இருக்குது. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இ பவர் -jθ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இ பவர் -jθவை எப்படி எழுதுவீங்க, காஸ் டீட்டா மைனஸ் ஜே இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ டீட்டாங்கிற இடத்துல 0.6 இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, யூ வில் கெட் தி ஃபைனல் எக்ஸ்பிரஷன், ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1.454 ப்ளஸ் 0.1839 இன்ட்டு இசட் பவர் -1 டிவைடட் பை 1 - 0.387 இன்ட்டு இசட் பவர் -1 ப்ளஸ் 0.055 இன்ட்டு இசட் பவர் -2 ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ்
1.454 பிளஸ் 0.2307 இன்டூ இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.1322 இசட் பவர் மைனஸ் 1 பிளஸ் 0.301 இன்டூ இசட் பவர் மைனஸ் 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதிலிருந்து நான் இன்னொரு ஒரு முக்கியமான கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் பாயிண்ட்டை. என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, என்னால் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்காது, எனக்கு படிச்சுட்டே வரல, எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் எந்த மாதிரி க்வெஸ்சனை கொடுத்துருந்தா இந்த யூனிட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைனா எந்த மாதிரி மாடலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன் இருக்கும், ஸோ இதில் நிறைய டைம் எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளமுக்கே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளமும் உங்களால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாடல் வந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் உங்களால் பண்ண முடியும்னா அதுக்கு போயிடுங்க. ஸோ இதை எடுத்துட்டு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.